ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்லேயே ஈஸியாக ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபேஷியலை நான் யோகாவோட பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம முகத்தை பிரைட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஆக்னே ஆக்னே மார்க் ரெண்டையுமே கம்மி பண்ணும். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யோகாவோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனை கம்மி பண்ணும், ஆக்னேவை கம்மி பண்ணும், நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் யோகா வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். இப்போ நம்ம முகத்துக்கு தேவையான அளவு யோகா வந்து எடுத்துக்கலாம். ஒரு பொட்டேட்டோவை எடுத்து அந்த பொட்டேட்டோவை நல்லா கழுவிட்டு அதோட தோலை சீவி அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விழுதை வந்து நம்ம யோகாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முகத்தை கழுவிடுங்க. நம்ம தினமும் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை பயன்படுத்தணும். அடுத்து வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம திருப்பி தேவையான அளவு யோகாட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யோகாட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். டொமேட்டோ ஜூஸ் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். டொமேட்டோ வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சன் பேனை கம்மி பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து நேச்சுரலாக க்ளோ பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போது இதை வந்து நம்ம யோகாட் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ரோஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து நேச்சர் தத்துவாவோட ரோஸ் பவுடர் வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரோஸ் பவுடர் வந்து நம்ம முகத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸ் பேக் வந்து பண்ண போகிறோம். இதான் வந்து நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம முகத்துக்கு தேவையான அளவு யோகா வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கடலை மாவு வந்து இதில் சேர்க்க போகிறோம். நம்ம சேனலில் சன் டேனை வெறும் 2 ஸ்டெப்பில் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பாருங்கள். அடுத்து நம்ம இதில் வந்து ஹனி வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இப்போ வந்து ஆலிவேரா ஜூஸ் வந்து இதில் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட ஆலிவேரா ஜெல் இருந்தாலும் நீங்கள் அதையும் வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபேஸ் பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழித்து உங்கள் முகத்தை வந்து நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ் பேக் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்கள் முகத்தை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்டாகவும் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சன் பேனை வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து கம்மி பண்ணும். நம்ம வந்து இதில் ஆலிவேரா ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய எரிச்சல், அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கூட இது கம்மி பண்ணும். இந்த ஃபேஷியலை உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.